என்ன பேச வந்ததை மறந்துட்டேன். வணக்கம். எனக்கு தெரிஞ்சு இந்த குலுகுலு படத்தில் நம்ம உதயநீதி ப்ரோ அண்டு சந்தோஷ் நாராயண் சார், ராஜ் நாராயணன், தமிழ் குமரன் எல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். படம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். குலுகுலு படம் பார்த்த மாதிரியே இருக்குது இப்போ சத்யம் தியேட்டரில். அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது படத்தை பார்க்கும்போதும். நல்ல ஒரு இம்பேக்டு. ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, நான் வந்து ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி ஃபீல்டுக்கு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் காமெடி பஜாருங்கிற ஒரு காமெடி நிகழ்ச்சி, அதுக்கப்புறம் லொல்லு சபா, அப்படி பண்ணிட்டு ஒரு கேப்பு வந்தது. படம் ஒன்று டைரக்ஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்போ சந்தான், நாங்கள் எல்லாமே ஒரு டீமு, அவர்கிட்ட வந்து ஒரு வாய்ப்பு கேட்டு வந்த ப்ரொடியூசர் அப்படின்னு. அவரும் ஒரு ஸ்டார்டிங்கில் இருக்கார். இருக்கும் போதும் அப்படி அவரும் ட்ரை பண்ணிட்டுருக்காரு. அப்படி இருக்கும் போதும் இனிமே இப்படிதாங்கிற ஒரு படம் ஒன்று ஆரம்பிக்கிறார் நம்ம டீமு. முருகா ஆனந்த்னு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். ஜாலியாக பேசுகிறேன். ஜாலி தான். காமெடி இல்லை இல்லை இல்லை, இது வந்து யாருக்கும் தெரியாது, நான் சொல்லிடுறேன். அதில் ஒரு ஹீரோவாக நடிக்கும் போதோ, நான் ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஹெல்ப் பண்ணோம், அவருடைய அண்ணனை ஹெல்ப் பண்ணுங்கிற போதோ, ஒரு 10 வருஷம் அவருடைய ஹீரோவாக இருக்கக்கூடிய எல்லா படங்களும் ஒர்க் பண்ணேன். எனக்கு வெளியே போய் பெரிய நடிகர் ஆகணும், டைரக்டர் ஆகணுன்றதை விட, சந்தானத்து கூட ஒர்க் பண்ணோம், என் தம்பிக்கு ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் ஒரு 10 வருஷமாக ஹாப்பியாக ஒர்க் பண்ணேன். இது வெளியே தெரியாது. ஏன்னா அவர் எங்கே காணும், ஐயோ நல்லா வரவராச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. அதோட பெரிய சந்தோஷமாக அவருக்கு ஒர்க் பண்ண விஷயங்க தெரியுமா, ஒரு நல்ல மனிதரோடு ஒர்க் பண்ணுற ஒரு சந்தோஷமான கான்செப்டில் ஒரு 10 வருஷமாக ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அவரை வச்சு நான் டைரக்ஷன் பண்ணணும் போது, அதுக்கப்புறம் அவர் கூட நடிக்கிற A1 படமே ஹிட் ஆகி, அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் டிக்கிலோனா, இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாகவே நினச்சிருக்கிறல்ல நீ அப்படிங்கிற ஒரு அவருடைய படத்தில் இருக்கிற டைலாக்கே எனக்கு உலகம் ஃபுல்லாக ஹிட் ஆகி, இன்றைக்கி பல படங்கள் நான் பயங்கர பிஸி. அவர் படத்துக்கே இன்றைக்கி என்னால் டைலாக் எழுத முடியாத அளவுக்கு எனக்கு பயங்கர பிஸி ஆயிடுச்சு. இந்த படத்துலேயே வந்து ஒரு 2 சீன் தான் நடிச்சிருப்பேன். அப்போ பிஸியாக இருந்த ஒரு 2 நாள் தான் டேட் கொடுத்தேன். சாரி கொஞ்சம் கம்மியாக தான் வேணும்னு டைரக்டர் சொன்னார். அவருக்கே கம்மியாக தான் இருக்குது ஹீரோக்கே. ஏன்னா இந்த படம் வந்து பேசாமல் அவர் பண்ணுற காமெடிக்கு தெரியுமா பெரிய ஹிட்டு. அது என்னன்னா, அந்த கதையோடைய கான்செப்டுக்கு எப்படியோ அந்த மாதிரி ஆப்டாக போகிறவர் தான் நம்மளுடைய சந்தானம். இந்த ரசிகர்கள் எல்லாமே இந்த படத்துக்கு நல்ல ஒரு இது கொடுங்க. நன்றி, வணக்கம். நீங்க பயங்கரமா காமெடியா பேசுவீங்கன்னு பார்த்தா நானே கூப்பிட்டு என்னை பத்தி பெருமையா பேசுங்கன்ற மாதிரி நிக்க வச்ச மாதிரி ஆயிடுச்சு. நீங்க வைப்பாங்க.